ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க படிக்கலாம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் 4 பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 3 வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆன்லைன் டெஸ்ட் 4 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து 40 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட்ஸ் எல்லாமே ஆன்சர் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட்ஸில் லாஸ்ட் எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அதுதான் க்வெஸ்சன். ஆன்சர் என்னென்ன அப்படின்னா, மாணிக்கம், இந்திரன், பாலசுப்ரமணியன், இந்திரன். கீழ்கண்டவற்றுள் இந்திரனின் நூல் எது அப்படின்னா, பனைமரமே பனைமரமே, முப்படை நகரம், துறைமுகம், இதுவரை. இதில் வந்து இந்திரனோட நூல் எது? சு வில்வரத்தினத்தின் கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஆண்டு 2001, 2003, 2004. அறம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? கி வா ஜகத்நாதன், பாலசுப்ரமணியன், இந்திரன், ஜெயமோகன். மறியடைப்படுத்த மாண்பினை போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு, ஐங்குறுநூறு, தொல்காப்பியம், அகநானூறு. குறள் வெண்பாவின் அடிவரையறை என்ன? 2 அடி வெண்பா, 3 அடி வெண்பா, 4 அடி வெண்பா, 4 அடி முதல் 12 அடி வரை. இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. வரலாற்று காலத்திற்கு முந்தையே மனிதனுக்கு ஓய்வு என்பது டேஸ் அப்படின்னா, அது ஒரு கனவா, ஆசையா, இல்லை இன்பமா, துன்பமா? உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை நீ கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என கூறியவர் யார்? காந்தி, ராஜாஜி, அப்துல் ரஹ்மான், அண்ணா. 2005 மும்பையில் ஒரே நாளில் எவ்வளவு மழை பதிவானது? 994 மில்லிமீட்டர், 834, 238, 128. நற்றிணையின் அடிகள் வரையறை, 3 அடி முதல் 6, 9 அடி முதல் 12, 3 அடி முதல் 9, 4 அடி முதல் 8. உழவர்களின் நண்பன் என கூறப்படுவது? பாம்பு, எலி, வெட்டுக்கிளி, நாய். சங்க புலவர்களில் மதுரையில் அல்லாதவர்கள் யார்? இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கணக்கனார், நக்கீரனார். ஆயுத எழுத்து ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு, 1 மாத்திரை, கால் மாத்திரை, அரை மாத்திரை, 2 மாத்திரை. வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? தொடுதிரை, குரல் தேடல், வளஞ்சுழி தேடல். உண்ணா வேர்ச்சொல் அறிக. உண்ணா அப்படிங்கிறதோட வேர்ச்சொல், உண்ண, உண்ணு, உண்டு, உண். சினை பெயர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. படித்தல், கை, நீளம், மயில். இதில் வந்து சினை பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருவிகா, பாரதியார், திருநாவுக்கரசர், அப்பர். கமலா பாடம் படித்தாள் அப்படிங்கிறது என்ன வகை வாக்கியம்? தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. தொழிலாளர்களால் சிறப்பு பெறும் ஊர்கள், நகரம், பட்டினம், கிராமம், பேட்டை. மரபு பிழையை நீக்குக, ஆடு வந்து அலருமா, கத்துமா, பிள்ளிருமா, குணுகுமா? சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து அ, ஆ, ஏ, உ. இதில் வந்து சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? க என்ற சொல்லின் பொருள் சோலை, வயல், ஊர், மலை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு ஜூல், ஆம்பியர், செல்சியஸ், கெல்வின். மின் கம்பிகளுக்கிடையே உள்ள மின்சாரம் கம்பியானது கோடை காலத்தில் வந்து டேஸாகவும் குளிர்காலத்தில் டேஸாகவும் இருக்கும் அப்படின்னா, கோடை காலத்தில் வந்து தொய்வாகவும் குளிர்காலத்தில் நேராகவும் இருக்குமா, இல்லை நேராகவும் தொய்வாகவும் இருக்குமா, இல்லை வளைவாகவும் கோணலாகவும் இருக்குமா, இல்லை கோணலாகவும் வளைவாகவும் இருக்குமா? ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை டேஸ், வெப்ப தொடர்பா, வெப்ப சமநிலையா, இல்லை வெப்பம் விரிவடைகிறதா, வெப்ப பாதிப்பா? அனல் மின் நிலையத்தில் வெப்ப ஆற்றல் எவ்வாறு மாற்றப்படுகிறது? அனல் மின் நிலையத்தில் வந்து இயக்க ஆற்றலா, இல்லை மின்னாற்றலா, இல்லை வேதியாற்றலா, இல்லை வெப்ப ஆற்றலாகவே மாற்றப்படுகிறதா? நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் டேஸ், நீராவியை குளிர்விக்கிறது வந்து உருகிறதா, இல்லை ஆவியாகிறதா, இல்லை ஆவி சுருங்குதலா, இல்லை உறைதலா? சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடிய மாற்றம், விரும்பத்தக்காத மாற்றம், விரும்பத்தக்க மாற்றம், இயற்கையான மாற்றம், மனிதனால் ஏற்படும் மாற்றம். செல்கள் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும்? 3, 2, 4, 5. நீர், உணவு மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்கும் செல்லின் பாகம் எது? செல் சுவர்,
உட்கரு, நுண்குமிழிகள். இதில் வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம் உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 2, 3, 4, 5. உணர் உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 6, 5, 7, 3. இதில் எது? சேரனுக்கு சூட்டிக்கொண்ட பட்டம். சேரர்களுக்கு என்னென்ன பட்டம் சுட்டுறாங்க? இரும்பொறையா, கிள்ளியா, சென்னியா, வழுதியா? ஆசியாவின் மேற்கில் இல்லாதது எது? கருங்கடலா, மத்திய தரைக்கடலா, செங்கடலா, அரபிக்கடலா? எல்பர்ஸ் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள பீடபூமி திபெத்தா, ஈரானா, தக்கானா, யுனான்? 0° அச்சக்கோடு எனப்படுவது நிலநடுக்கோடா, தீர்க்கக்கோடா, கிரீன்விச் கோடு? மக்களாட்சியோட பிறப்பிடம் எது? சீனா, அமெரிக்கா, கிரேக்கம், ரோம்? உலக மக்களாட்சி தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா செப்டம்பர் 15, அக்டோபர் 15, நவம்பர் 15, டிசம்பர் 15. வணிகத்துக்காக திமிங்கல வேட்டையை தொடங்கியுள்ள நாடு எது? ஜப்பான், தென்கொரியா, நியூசிலாந்து, ஐக்கிய ராஜ்யம்? உலக வெப்பமண்டல நாள் எது? ஜூன் 29, ஜூன் 18, ஜூன் 30, ஜூன் 28. இதில் ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாருக்கும் சில கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் வாங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் என்னென்ன ஆன்சர்னு. வாங்க ஆன்சருக்குள்ளே போகலாம். பெருஞ்சித்திரனானின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். கீழ்கண்டவற்றுள் இந்திரனின் நூல் எது அப்படின்னா முப்படை நகரம். அதுதான் வந்து இந்திரனோட நூல். சுவில்வரத்தினத்தின் கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஆண்டு 2001. அறம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயமோகன். மறியீடை படித்த மாண்பினை போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? 500. குறள் வெண்பா அப்படின்னா நம்ம திருக்குறள் எத்தனை அடி? 2, 2 அடி. வரலாற்று காலத்திற்கு முந்தைய மனிதனுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்திருக்கு. உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை நீ கடந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என கூறியவர் யார்? அப்துல் ரஹ்மான். 2005 மும்பையில் ஒரே நாளில் எவ்வளவு மழை பதிவாயிருக்கு அப்படின்னா 994 மில்லிமீட்டர். நற்றினையின் அடிகள் 9-12. உழவர்களோட நண்பன் யார் அப்படின்னா பாம்பு. சங்க புலவர்களில் மதுரையில் இல்லாதவங்க யார் அப்படின்னா இளங்கோவடிகள். மற்றபடி சித்தலி சத்தனார், கணக்கன, நக்கீரனார் மூணு பேருமே வந்து மதுரையில் இருந்திருக்காங்க. ஆய்ந்து எழுத்து ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை. வாய் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன அப்படின்னா வாய் சர்ச்னா குரல் தேடல். உண்ணா வேர்ச்சொல், உண்ணா கூட வேர்ச்சொல்னா உண். சினை பெயர் அப்படின்னா உறுப்புகளை குறிக்கும். அப்போ என்னது? கைங்கிறது தான் சினை பெயர். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. கமலா பாடம் படித்தால் எவ்வகை வாக்கியம்? தன்வினை. தொழில்களால் சிறப்பு பெறும் ஊர் எது அப்படின்னா பேட்டை. மரபு பிழையை நீக்குக, ஆடு அப்படிங்கிறது கத்தும். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது அப்படின்னா ஏ. கா அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சோலை. வெப்பநிலையின் இசையலகு என்ன அப்படின்னா கெல்வின். வெப்பநிலையின் இசையலகு என்ன அப்படின்னா கெல்வின். அடுத்தது, மின் கம்பிகளுக்கிடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலத்தில் டேஸாகவும் குளிர்காலத்தில் டேஸானால் தொய்வாகவும் நேராகவும் இருக்கும். ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை வெப்பத்தொடர்பு. அனல் மின் நிலையங்களில் வெப்ப ஆற்றல் எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்னா மின்னாற்றல். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல், ஆவி சுருங்குதல். சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடிய மாற்றம் எது அப்படின்னா விரும்பத்தக்க மாற்றம். செல்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2, ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக். நீர், உணவு மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்கும் செல்லின் பாகம் எது அப்படின்னா நுண்குமிழ்கள் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீர், உணவு, அதோட வேதிப்பொருளை வந்து சேமிக்குது. நம் உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 3. உணர் உறுப்புகள் எவ்வளோ அப்படின்னா 5. சேரன் சூட்டி கொண்ட பட்டம் என்னம்னா இரும்பொறை. அவருக்கு பேர் எல்லாத்துலேயுமே இரும்பொறைன்னு இருக்கும். ஆசியாவோட மேற்கில் இல்லாதது எது அப்படின்னா அரபிக்கடல். எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள பீடபூமி ஈரான். 0° அச்சக்கோடு அப்படிங்கிறது ஒரு நிலநடுக்கோடு. மக்களாட்சியோட பிறப்பிடம் எது? கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. வணிகத்துக்காக திமிங்கல வேட்டையை தொடங்கியுள்ள நாடு எது? ஜப்பான். உலக வெப்பமண்டல நாள் ஜூன் 29. ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.